நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிற பிரீமியம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் இந்த வாரம் வந்து போடுவதற்கான ஒரு தடை அமைப்புகள் வந்திருக்கின்றன. ஆயினும் இது வந்து புதிதாக அந்த சன் லைஃப் தொலைக்காட்சியில் வந்து தினசரி அரை மணி நேரம் ராசி பலன்கள் சொல்கிறதுனால அதற்கு ஒரு 10 நாட்கள் கூடுதலான நாட்களை வந்து எடுத்துக்கிறதுனால தான் வந்து இப்போ இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோக்கள் மாதம் மாதம் குறைந்தபட்சம் 15 வீடியோக்கள் பிரீமியம் வீடியோவில் போடுவோம் அப்படிங்கிற ஒரு இதோட தான் ஆரம்பித்தோம். அது நிச்சயமாக தடைபடாது. இப்போ தடைப்பட்ட இந்த ஒரு 2-3 வீடியோக்கள் தினசரி வீடியோவாக போடப்படும். எந்த ஒரு நிலையிலையுமே வந்து பிரீமியம் வீடியோ விளக்கங்கள் வந்து பிரீமியம் வீடியோக்கள் வந்து மாதம் 15 வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக போடப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியை தருகிறேன். தற்போது இந்த சன்னில் வந்து ராசி பலனுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் வந்து கொஞ்சம் தாமதமாகிறது. அதிகமான வேலைப்பளிவின் காரணமாக ஒரு அரை மணி நேரம் கூட வீடியோ பேச முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. இந்த 2 நாட்களில் இது சரியாகிடும். ஆக அடுத்த வாரம் முதல் இந்த வாரத்திலிருந்தே தினசரி ஒரு வீடியோவாக போட்டு அந்த அந்த இதை பேலன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றத உறுதியாக சொல்கிறேன். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிரீமியம் வீடியோக்கள் போடுவது கண்டிப்பாக தடைப்படாது. சரி, இப்போது வந்து பிரீமியம் வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். வீனஸ் ராகு சாட்டன் காம்பினேஷன்ஸில் ஜகஜீவா இடைப்பாலினம் ஜாதக அமைப்பு என்ன ஐயா? இடைப்பாலினம் ஜாதக அமைப்பு என்ன ஐயா? ஒரு ஆண் பிறக்கும் போது, ஒரு ஆண் வந்து பிறக்கும் போது கர்ப்பப்பையுடன் பிறக்கும் அமைப்பை, அதாவது ஒரு ஆணுக்கு பிறக்கும் போதே கர்ப்பப்பை, பெண்ணுக்கு தான் கர்ப்பப்பை இருக்கும் ஆணுக்கு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை வந்து இடைப்பாலினம் என்பர். அவர்களுக்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. திருநங்கைக்கான ஜாதக அமைப்பை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இடைப்பாலினம் அப்படிங்கிறத வந்து புதுசாக கேட்குறீங்க. ஒரு ஆண் பிறக்கும் போதே ஒரு கர்ப்பப்பையோடு பிறக்கின்ற ஒரு அமைப்பு, அதற்கு வந்து என்ன ஜாதக அமைப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஜெகஜீவா உங்களுக்கு ஒரு முழுமையான உண்மையை சொல்ல விரும்புகிறேன். ஜோதிடத்தில் உள்ள ஒரு முழுமையான உண்மை, ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக சாஸ்திர என்பதையும் தாண்டி நிச்சயமாக ஒரு நிலையில் வந்து மனித முயற்சியாலும் மனிதர்களுடைய அதீத பிரயத்தனத்தினாலும் உருவாக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் வந்து தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், முக்கியமாக பராசரர் அந்த 120 வருட தசையமைப்பு கணக்குகள் அனைத்தையுமே நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு தவம் தியானம் போன்ற உன்னதமான ஒரு மெய்ஞான நிலைமைகளில் வந்து அவர் வந்து பரம்பொருளிடமிருந்து பிரபஞ்சத்திடமிருந்து நேரடியாகவே பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன். என்னுடைய ஜோதிடம் எனும் தேவரகசியம் கட்டுரைகளில் கூட என்னுடைய இளம் பருவத்தில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு சந்திர தச புதன் பக்தியில் ஒரு விதமான தீவிரமான சிந்தனையில் இருக்கும்போது எனக்கு கிரக உறவுகள் பற்றிய சில விஷயங்கள் மலமலமளவென்ன என்னுடைய மனதிற்குள் என்னுடைய இதில் தோன்றின அப்படின்னு என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன். எனக்கே இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எதை பற்றி ஒரு தீவிர சிந்தனையில் இருக்கிறோமோ அதை பற்றிய எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாகவே அருளப்படுகின்றன அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான அமைப்பு. அதை போலவே தற்போது நாம் ரொம்ப சுலபமாக படிக்கின்ற காரகத்துவங்களும் ஆதிபத்தியங்களும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டனன்றது தெரியுமா? 2000 வருடங்களுக்கு முன்பு, 1700 ஆண்டுகளுக்கு முன்பு உஜ்ஜயினில இருந்த மகா விக்ரமாதித்ய சகாப்தம்னே ஒன்று இருக்கு பாருங்க. விக்ரமாதித்ய மகாராஜா வந்து அவர்களுடைய சபையில் இருந்த நவரத்தினங்கள், அத்தனை கலைகளுக்கும் அவர் கொடுத்த ஊக்கம், அதை போலவே ஜோதிட கலையின் மேல் அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஆர்வம் ஈடுபாடு அனைத்திற்குமே வந்து வராக நகரர் அப்படிங்கிற ஒரு மகரிஷின்னு சொல்கிறோம். ஜோதிட மேதைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், நமக்கெல்லாம் வந்து ஒரு மூலத்தை கொடுத்தவர்கள் வராக மிகரரும் ஒருத்தர். அவருடைய அமைப்பின் இதெல்லாம் கர்ணவழி செவிவழி சைதியாக இருந்தாலும் நம்பிக்கை என்பது நம்முடைய மனசுக்கு இது நம்முடைய இதுக்கு அப்பா மித்துன்னு சொல்லிடுவோம். புனித நம்பிக்கை வந்து நம்முடைய நம்மை பொறுத்தது தான். நீங்கள் நம்பணும்னு அவசியம்னாலும் சரி, நம்பிக்கை இல்லைனாலும் சரி, இது இப்படித்தான் மூலம் கன்சென்ட்ன்றது இது இப்படித்தான் சொல்ல முடியும். வராக மிகரர் மகாகவி காளிதாசர் போன்றவர்கள், வராகமிகலர் போன்றவர்கள் அந்த காலத்தில் இருந்த மன்னர்களின்
அந்த காலத்தில் இருந்த மன்னர்களின் ஆதரவோடு வராக மகரரை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு ஒரு கர்ணவழி செய்திகள் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, 200 பிறந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தை பிறக்கும் போதே அதை துல்லியமாக கணித்து அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த 200 பேருக்கும் 400 காவலர்களை மன்னரிடமிருந்து கேட்டு பெற்று ஷிஃப்ட் முறையில் 400 காவலர்களை மன்னரிடமிருந்து கேட்டு பெற்று அந்த 200 குழந்தைகளும் வளர்ந்து இளைஞர்களாகிற வரைக்குமே அந்த குழந்தைகள் எந்த நேரத்தில் எதை செய்கின்றன, பிறந்ததுலேருந்து எப்போ பால் குடிக்குது, எப்போ விளையாடுது, எப்போ வாலிபனானதுக்கப்புறம் அதை செய்கின்ற குறும்புகள் என்ன, செய்கின்ற விஷயங்கள் என்ன, பருவமடைந்த பிறகு செய்கின்ற விஷயங்கள், அதற்கு நடக்கின்ற விஷயங்கள், அது எதை இதில் ஆர்வமாக இருக்கிறது, எப்படிப்பட்ட நிலையில் வந்து ஆர்வமாக இருக்கிறது, எதை கற்கிறது, எப்போது கோவப்படுகிறது, எப்போது சாப்பிடுகிறது, எப்போது தூங்குகிறது, எப்போது காதல் கொள்கிறது, எப்போது அழுகிறது அப்படிங்கிற விஷயத்தை 200 பிறந்த குழந்தைகளை வராக நகரர் தேர்ந்தெடுத்து 400 காவலர்களை அரசனிடம் கேட்டு பெற்று அதன் பின்னாடியே போய் இவர்களெல்லாம் 24 மணி நேரம் அந்த குழந்தைகளை கண்காணித்து அந்த விஷயங்களிலிருந்து திரட்டப்பட்டவை தான் ஒரு மனிதனுக்கு நடக்கின்ற காரகத்துவம் ஆதிபத்தியம் என்பது வந்து செவிவழி செய்தியாகவே இருக்கிறது. இதெல்லாம் வந்து உண்மை. இந்த மாதிரி தான் ஞானிகள் மிகப்பெரிய ஜோதிடர்கள் அந்த காலத்தில் காரகத்துவங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு நம்ம இன்றைக்கு மிக சுலபமாக 2 பக்கங்களில் கடந்து மனப்பாடமாக்கிட்டு நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இது வந்து மனித குலத்தின் 1000 கணக்கான ஆண்டுகள் ஆராய்ச்சியோட விளைவு. அதுதான் உண்மை. எந்த துறையாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அனுபவத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு வந்தது தான் வந்து இன்றைக்கு நம்ம ஈஸியாக படிக்கிறோம். 1000 வருடங்களுக்கு முன்பு 2000 வருடங்களுக்கு முன்பு 10,000 வருடங்களுக்கு முன்பு சக்கரத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் சக்கரம் முதன் முதலாக கண்டுபிடித்தது ஒரு நோக்கத்திற்காக, ஒரு விவசாய நோக்கத்திற்காக சக்கரத்தை கண்டுபிடிச்சோம். அந்த சக்கரத்திலிருந்து இன்னைக்கு நம்ம விமானம் வரைக்கும் கார் வரைக்கும் ட்ரெயின் வரைக்கும் வந்துட்டோமே. அது வந்து முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த அதை கண்டுபிடித்த முதல் மனித மூளை எப்படிப்பட்ட சிரமத்தை உண்டாக்கி இருக்கும். அதே போலதானங்க காரகத்துவமும் ஆதிபத்தியமும். அதே இதுதான் உண்மை. நீங்க ஜெகஜீவா ஈஸியாக கேட்டு விட்டீர்கள். இடைபாலினம் ஜாதக அமைப்பு என்ன ஐயா, ஒரு பெண் பிறக்கும் போது ஒரு ஆண் பிறக்கும் போது கர்ப்பப்பையுடன் பிறக்கும் அமைப்பை வந்து இடைபாலினம்னு சொல்லுவாங்க. அவருடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டீங்க. ஆக இந்த அமைப்புக்கு காரகத்துவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதே வந்து மிக கஷ்டமான ஒரு விஷயங்கள். ஆதிபத்தியங்கள் ஒரு அமைப்பு, ஒரு அடுத்தடுத்த ஜாதகங்களை பார்த்து அடுத்தடுத்து நடக்குகின்றவர்களில் எப்போ வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அமைப்பு ஏழரச்சனை நடக்குதா, ஏழரச்சனை நடக்கும்போது இவரெல்லாம் கஷ்டப்படுறானே அப்போ ஏழரச்சனையில் கடுமையான விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரியான அமைப்பு வச்சு தான் காரகத்துவங்கள் சொன்னோம். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். பிளாஸ்டிக் எதனுடைய காரகத்துவம்னு கேட்டேன் ஒரு தடவை, சனின்னு சொன்னேன். இப்போ நானே பிளாஸ்டிக்கை வந்து சனின்னு எப்படி உறுதிப்படுத்திக்கிட்டேன், நான் வந்து சனியை எப்படி இருக்கும், பிளாஸ்டிக்கு காரணமான கிரகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் சிந்திக்கும் போது, பிளாஸ்டிக் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் பிளாஸ்டிக் எப்படி இருந்தது, இன்றைக்கு வந்து பெட்ரோலே இல்லையே, அப்போ பெட்ரோல் சனியினுடையதுன்றதை வச்சு எப்படி சொல்கிறோம், சனியினுடைய குடிக்கக்கூடாத திரவங்கள் சனியின் வகையில் வரும்போது இங்கே குடிக்கக்கூடாத திரவம் வந்துடுது, பூமிக்கு அடியில் இருக்கின்ற திரவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பிளாஸ்டிக்கை வந்து அதிகமான ஹார்ட்வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வீட்டு பொருட்கள் பைப்பு இது வைக்கிறவங்க எல்லாரும் ஜாதகத்துலேயும் சனி சுகத்து அமைப்போடு இருக்கிறதை பார்த்து பெட்ரோலின் கடைசி கழிவு தான் பிளாஸ்டிக் என்பதை உணர்ந்துதான் வந்து நானே வந்து பிளாஸ்டிக் என்பது சனியின் காரகத்துவம் அப்படின்றத உறுதிப்படுத்தி கொண்டேன். அதை போலத்தான்நேரடியாக உங்க கேள்விக்கு வந்துடுறேன். இந்த இடைபாலினம் சொல்லப்படுகிறோம் இல்லையா, இவைகளுக்கு இப்போதைக்கு அமைப்பு இல்லைன்றதுதான் உண்மை. ஒரு ஒரு நம்மளா உருவாக்க வேண்டியதுதான். நம்மளையே தான் வந்து யோசிச்சு இப்போதைக்கு யோசிச்சு சொல்ல முடியாது. இப்போ தேவையும் இல்லை. ஒரு விஷயம் அதிகமாக தேவைப்படும் பொழுதுதான் அந்த விஷயம் கண்டுபிடிக்கப்படும். கொரோனாவால் எல்லாரும் பாதிக்கப்படும் போது தான் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்போம். கொரோனாவால் வருஷத்துக்கு ஒருத்தன் எங்கோ மூலையில் உலகத்தில் ஒருத்தன் செத்தா நான் கண்டிப்பாக தடுப்பூசி கண்டுபிடிக்கவே மாட்டோம். அது லாபகரமாக இருக்காது. செத்தா சேர்த்துட்டு போட்டு விட்டுருவோம். கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் இதுதான் உண்மையும் கூட. ஆக உலகம் முழுக்க கொரோனா பாதிக்கப்படும் போது தான் மருத்துவ உபயோகத்திற்காகவும் லாப நோக்கத்திற்காகவும் அதற்கான தடுப்பு அமைப்புகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. உலகத்தில் வருடத்திற்கு ஒருவர் மட்டுமே இறக்கிறதாக இருந்தால் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவேப்பட்டது. கொரோனாங்கிற வார்த்தையை நமக்கு தெரியவும் வந்திருக்கார். அதே போலத்தான் இந்த இடைபாலினம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்கோ ஒரு இடத்துல
வெகு அபூர்வமாக நடக்கின்ற ஒரு அமைப்பு. அதற்கு இப்போது காரகத்துவம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதிகமாக பாதிக்கப்படுவது, அதிகமாக விரும்பப்படுவது அந்த அமைப்புகளில் தான் வந்து காரகத்துவங்கள் இதெல்லாம் செயல்பாடு கண்டுபிடிக்க முடியும். ஜோதிடத்தில் எதையும் சொல்ல முடியும்னாலும் அந்த நிலையில வந்து நமக்கு அதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இடைவாளினத்தவருடைய ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஒரு இடைவாளின் தவறு இப்படி பிறந்திருக்கிறார், வயிற்றில் கர்ப்பப்பையோடு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வயது சம்பந்தமான விஷயங்கள், இதை இன்னொன்று சொன்னால் உள்ளுறுப்பு சம்பந்தம் மருத்துவ விஷயங்களில் வந்து என்னை விட மிகப்பெரிய மேலான அனுபவமும் ஆற்றலும் உள்ளவர் ஐயா திருப்பூர் ஜி கே கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அந்த மருத்துவ அமைப்பில் அவருக்கு அதில் ஆசை. திருப்பூர் ஜி கே ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து மருத்துவ ஜோதிட ஆய்வு இது பண்ணியிருக்கிறார். ஒரு சமீபத்தில் ஒரு புத்தகம் மருத்துவ ஜோதிடம்னு இவ்வளோ பெரிய புத்தகம் வெளியிட்டிருக்கிறார் பாருங்கள். ஆயிரக்கணக்கான தகவல்களை திரட்டி 2 லட்சம் ஜாதகங்களுக்கு மேலே பார்த்து அதை பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட கூட கேட்போம், அவரும் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச உடனே டக்குன்னு சொல்லிட முடியாது. அவர் சில உள்ளுறுப்புகளை வச்சு கணிதம் பண்ணி சொல்லுவார். ஆகவே நீங்கள் கேட்ட இந்த அமைப்பில் ஜெகஜெகிவா இதற்கு இத்தனை விரிவாக பதில் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் இதில் தான் நீங்கள் அந்த காரக விஷயங்களையும் நீங்கள் வந்து கணிச்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான், இந்த காரக விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எப்படி கண்டுபிடிக்கப்பட்டன காரக ஆதிபத்தியம் நீங்களே கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ நானே வந்து அந்த பிளாஸ்டிக் அதற்காக தான் உதாரணமாக சொன்னேன். பிளாஸ்டிக் என்பது எந்த கிரகத்துடைய காரகத்துவமாக வருகிறது அப்படின்றத யோசிச்சு, அப்போ அது எதன் மூலப்பொருளாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, ஒரு அதில் ஒரு 100-1000 பேருடைய ஜாதகம் பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்துபவர்கள் விற்பவர்களுடைய ஜாதக அமைப்புகளை பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டு தான். இப்போ நான் வந்து அந்த மருத்துவ வழக்கறிஞர் அப்படி இப்படிலாம் சில ஜோதிட ஜாதக அமைப்புகள் சொல்கிறேன்னா எப்படி சொல்கிறேன், பலவிதமான ஜாதகங்களை பார்த்து அதை பொருத்தி இதற்கு எந்த கிரகம் அதற்கு எந்த கிரகம் இப்போ பொதுவான ஒரு நிலையில் எந்த அமைப்பில் இருக்குதுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஆகவே தேவை ஏற்படும் பொழுது தான் விதிகள் உருவாக்கப்படும். இப்போது நீங்கள் சொன்ன இடைவாளினத்திற்கான விதிகள் தேவையில்லை. உங்களுக்கு மட்டும் ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்களே தவிர, எல்லா ஆண்களும் வயிற்றில் கர்ப்பப்பையுடன் இணைப்பே இனிமேல் பிறப்பார்கள் அல்லது 50% ஆண்கள் வயிற்றில் கர்ப்பப்பையுடன் பிறக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அவசர அவசரமாக அந்த விதி நிரூபிக்கப்படும். ஏன்னா அப்போ கூட வந்து அந்த அவ்வளவு ஒரு 1000 பேர் வயிற்றில் கர்ப்பப்பையோடு பிறந்துட்டாங்கன்னா அத்தனை பேருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு பொதுவான விதி கண்டிப்பாக அதில் இருக்கும். அப்போ கூட இயற்கை தான் தன்னை வெளிப்படுத்தும். அப்பொழுது கூட இயற்கை தான் தன்னை வெளிப்படுத்தும். அதில் உள்ள பொருத்தத்தை பற்றி தான் அந்த 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 ஒற்றுமையை வைத்து தான் ஒரு சரி இப்படி வேடிக்கைக்காக சொல்கிறேன், 110 ஆண்களுடைய ஜாதகத்தை வயிற்றில் கர்ப்பப்பையோடு பிறக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நிலைமை வந்து விட்டது பிறகு அந்த 110 பேருடைய அத்தனை ஜாதகங்களையும் மொத்தமாக நம்ம ஆராய்வோமே, அப்படி ஆராயும் போது அதில் ஒரு பொதுத்தன்மை கண்டிப்பாக இருக்குமே. அந்த பாதிக்கப்பட்ட அல்லது வயிற்றில் கர்ப்பப்பையுடன் பிறக்கின்ற அத்தனை ஆண்களுக்கான பொதுத்தன்மையை வைத்து நிச்சயமாக எந்த கிரகத்தினால் எந்த அமைப்பினால் வயிறு என்பது எப்படிப்பட்ட பகுதி, வயிற்றுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி வயிற்றுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்த லக்னத்திற்கு வயிற்றுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்த வயிற்றில் எந்த கிரகம் எந்த உறுப்பு எப்படிப்பட்ட அமைப்புகள், அதை வச்சு பார்த்து தான் அதை நிரூபிக்க மாதிரி சொல்ல முடியும். மற்றபடி நானே உங்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு வாய்க்கு வந்தபடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அது சரியாக வராது. ஒரு என்னை உறுதி என்னை நம்பி பின்பற்றுகின்ற ஒரு மாணவனை வந்து ஏமாற்றுறதுன்றது நல்ல விஷயமாக இருக்காது. ஆகவே இருங்க பொறுங்க, அந்த மாதிரியான அமைப்புகள் எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். இது வந்து ஏன் உங்களுக்காக பொதுவாக சொல்லலை, பொதுவாக உங்கள் மனசில் அந்த மாதிரியான விஷயங்கள் வேற ஒருத்தருக்கு கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது அவருக்கு அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் எதையும் சொல்ல முடியும் எப்படின்னாலும் அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அதை வந்து அடுத்தவர்களுக்கு போதிக்கும் போது நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாதுங்க. வாத்தியாருக்கு வாத்தியார் மனசில் சந்தேகம் வந்துருச்சுன்னா பிள்ளைங்க மக்குன்னு அர்த்தம். தனக்கு சந்தேகம் இருக்கின்ற எதையும் ஒரு நல்ல குரு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நான் உறுதிப்படுத்திக்காத எதையுமே வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லுகிற மாதிரியான ஐடியா கண்டிப்பாக கிடையாது ஜெகஜீவா. நிச்சயமாக அடுத்த ஒரு நல்ல இதான இது கேளுங்க. சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி பார்த்தேன். அருள் எனிமி பிளானட் பிரீமியம் வீடியோ அருள் சூரியன் நல்ல கேள்வி அடிக்கடி இது 2வது 3வது கேள்வி உங்களுக்கு பதில் தரேன்னு நினைக்கிறேன். அருள் சூரியன் மற்றும் சிம்மம் வலுவாக இருந்தால் அரசு வேலை. சரி ஓகே, சூரியன் மற்றும் சிம்மம் வலுவாக இருந்தால் அரசு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் நீங்களே கன்ஃபார்மாக புள்ளி வைக்கிறீங்க, புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. சரி, சிம்மம் சிம்மாதிபதி நேற்று கூட லைவில் வந்து கடைசி கேள்வின்னு நினைக்கிறேன். ஒரு பெண் வந்து ஜாதகத்தை போட்டோன்னு என்னம்மா அரசு வேலையான்னு கேட்டேன். ஆமாம் சிரிச்சுக்கிட்டே ஆமா குருஜி அப்படின்ச்சு, ஐஏஎஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னுச்சு. ஆவம்மா உறுதியா அப்படின்னு சொன்னேன். என்னென்னா தனுசு லக்னத்தில் சூரியன் குரு சேர்க்கை, லக்னத்தில் வந்து சூரியன் சுபத்துவமாகி சுக்கரனோடு சேர்ந்து 2-3 டிகிரியில் இருந்தார்னு நினைக்கிறேன். சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனை 2 டிகிரிக்குள்ளே அஸ்தமனம் செய்து சிம்மத்தை குரு பார்த்து டக்குன்னு பார்த்தோன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். சரி, அடுத்து தானே ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்குறீங்க அருள். அடுத்து ஒரு வில்லங்கமான கேள்வி,
சூரியன் நேர்மையானவர் தானே. பின் நிறைய அரசு அதிகாரிகள் லஞ்சம் தவறான வழியில் பணம் ஈட்டும் அமைப்பு எப்படி? சனிதானே லஞ்சத்தை வாங்க வைப்பார். சரியான கேள்வி. பா என்ன மாதிரியான ஒரு புரிதல் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இளைஞர்களுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவேன், என்னுடைய எண்ணம், என்னுடைய லட்சியம், என்னுடைய இலக்கு கண்டிப்பாக நிறைவேற்றப்படும்னு உண்மை. என்னுடைய இலக்கு வந்து நான் வந்து ஒரு ஆரம்பம் என்றால் எதோ ஒன்றுக்கு சுகத்துவம் சுற்றமுள்ள வாக்கூட இருக்கலாம். நான் ஒரு ஆரம்பம். ஜோதிடத்தை நவீன காலத்தில் நவீன அமைப்பில் சொல்லக்கூடிய வகையில் ஜோதிடத்தின் நவீன அமைப்பின் ஆரம்பமாக நான் இருப்பேன். அதைத்தான் நான் சுகத்துவம் சுற்றுமவலுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த சுகத்துவ சுற்றும வலு அமைப்பை வந்து உங்களை போன்ற அருள் போன்ற இளைஞர்கள் வந்து அப்படியே பிடித்து கொண்டு போய், ஆனால் அதற்கு நீங்களால் கூட முடியாமல் இருக்கலாம். நான் வந்து ஒரு தங்க சங்கிலியோட ஒரு கன்னி, ஒரு ஒரே ஒரு சங்கிலி வந்து ஒட்டுமொத்தமாக 100 வளையங்கள் அடங்கியது, 120-150 வளையங்கள் அடங்கியது தான் ஒரு தங்க சங்கிலி. இந்த சங்கிலியின் ஒரு வளையம் நான், ஆரம்ப வளையம் நான். என்னை கோர்த்து கொண்டே போகின்ற மற்ற வளையங்கள் வந்து என்றோ ஒரு நாள் வந்து அந்த கழுத்து பகுதியில், தங்க சங்கிலியில் கழுத்து பகுதி வரும்ல, அதில் போய் முடியும். அப்போ அந்த முடியக்கூடிய அமைப்பாக தான் சுகத்துவ சுற்றுமூலையில் நான் இருப்பேன். நான் ஒன்றை இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறேன், கண்டுபிடித்திருக்கிறேன். என்ன கண்டுபிடித்திருக்கிறேன்னு சொல்கிறத விட ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரு சுகத்துவம் சுற்றுமூலை. இப்போ சுகத்துவமான அமைப்புகள் இப்படி இருக்கும்போது அதை வந்து இந்த மாதிரியான பலனை உறுதியாக செய்கிறது. ஜோதிடம் அனுமானக்கலை அப்படிங்கிறதையும் மீறி உறுதியாக இந்த அமைப்பை வந்து ஜோதிடம் செய்கிறது அப்படிங்கிறத ஒரு நான் அறிந்தவரை பரம்பரோடு எனக்கு தெரிய அனுமதித்த ஒரு அமைப்பு அப்படின்றது தான் உண்மை. சரி, இந்த அமைப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருக்கிறதுனால அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. சரி, அப்போ வந்து சிம்மம் மற்றும் சூரியன் மற்றும் சிம்மம் வலுவாக இருந்தால் அரசு வேலை. சூரியன் நேர்மையானவர் தானே. பின் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகின்ற தவறான பணமேட்டும் அமைப்பு எப்படி? சனிதானே லஞ்சத்தை வாங்க வைப்பார். சரி, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுவோம். லக்னம் லக்னாதிபதி என்பது வேறு, உங்கள் எண்ணங்கள் என்பது வேறு, அரசு வேலை என்பது வேறு. சிம்மமும் சிம்மாதிபதியும் தொழில் அமைப்புகள் 10 இடத்தை குறிக்கின்றன. அருள், நீங்கள் எந்த தொழிலில் இருப்பீர்கள் என்பதை 6 10 இடங்கள் குறிக்கின்றன. பாவகத்தில் சிம்மம் அரசு வேலையில் இருப்பதை குறிக்கிறது. விருச்சிகமும் மேசமும் மருத்துவ அதிகார வேலையில் இருப்பதை குறிக்கின்றன. மகரமும் கும்பமும் சேவை அமைப்புகளில் சனியின் அமைப்புகளில் இருக்கிறத குறிக்கிறது. கடகம் தாய்மை அமைப்புகளில் பொதுநலத்துறையில் பொதுத்துறையில் இருப்பதை குறிக்கிறது. சிம்மம் அதிகாரத்துறையில் இருப்பதை இந்த அரசு வேலையில் குறிக்கிறது. அதிகாரத்துறை அரசு வேலை அமைப்பில் கன்னியும் மிதுனமும் அறிவு வேலைகளில் இருப்பீங்கன்றதை குறிக்கிறது. அறிவான சூழ்நிலைகளில் சாஃப்ட்வேர், அக்கௌண்ட், கணக்கு, இந்த அமைப்பு அந்த கன்னி சுபத்துவம். அரசு வேலையை பற்றி சொல்கிறதுனால மட்டும் இதை உங்களுக்கு முழுசாக முன்னெடுத்து தெரிகிறது. உண்மையில் நான் நேரடி இந்த அமைப்புகள்லாம் இதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் சொல்கிறேன். என் மகன் வந்து அந்த படிப்பு படிப்பானா, அந்த படிப்பு படிப்பானான்னு ப்ரெடிக்ட் பண்ணும்போது சில நேரங்களில் சாஃப்ட்வேரில் வெளிநாட்டு கம்பெனியில் இருப்பாருமான்னு சொல்லுவேன். அவருக்கு வந்து கன்னியோ மிதுனமோ மிகுந்த சுபத்துவமாக இருக்கும். 10 இடத்தோடு தொடர்பு கொண்டு 10 இடமாகி 10 இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டு கன்னி மிதனமாகி இருக்கின்ற நிலைமையில் ஒருத்தர் சாஃப்ட்வேர் போன்ற அக்கௌண்ட் போன்ற கணக்கு சிஏ போன்றவைகள் இருப்பார். மருத்துவர் விருச்சிகம் மேஷம் இது போன்ற செவ்வாயின் அமைப்புகள், குருவின் அமைப்புகள், மிகுந்த ஒரு சொல்லிக் கொடுத்தல், போதித்தல், கல்வி நிலையங்கள். குருவுக்கு குருன்ற வார்த்தைக்கு அர்த்தமானவர் இது வட்டி தொழில், பணம் சம்பந்தப்பட்டவைகள், மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்டவைகளில் 2 10 இடங்களோடு குரு அந்த இந்த பாவகங்கள் தனுசு மீன பாவகங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அரசு வேலை உங்களுக்கு அதிகம் விரும்பப்படுகின்ற வேலையாக இருக்கிறதுனால பளிச்சுன்னு தெரியுது அருள். சரி, வேலை அமைப்புகள் மட்டும்தான் என்ன வேலையில நீங்க இருப்பீங்கன்றது தான் சிம்மமும் சிம்மாதிபதியும் குறிக்கிறது. அரசு வேலையில எப்படி இருப்பீர்கள் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய லக்னமும் ராசியும் தான் குறிக்கும். குறிப்பா லக்னம் தான் குறிக்கும். ஏன் அந்த இடத்துல தடுமாறீங்க அருள்? தடுமாட்டீங்க. சூரியன் சிம்மம் கரெக்ட் தான். அரசு வேலையை கொடுப்பவர் மட்டும்தான் சிம்மத்துடைய சிம்மாதிபதியுடைய வேலை, சிம்மத்தின் வேலை. அந்த அரசு வேலையில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பது லக்னத்தின் வேலை, லக்னாதிபதியின் வேலை, லக்னத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்களின் வேலை. கரப்டட் பார்ட்டியா லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டு இருக்கிறார், சிம்மத்தோடு அல்ல.
சிம்மத்தோடு சனி தொடர்பு கொண்டால் அரசு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டோமே, சனி எந்த இடத்தை தொடர்பு கொண்டாலும் அவர் கெடுப்பார் இல்லையாருள் இல்லையா. அப்ப என்ன நடக்கும், சிம்மம் சிம்மாதிபதி வலுவாக இருக்கும்போது அவர் அரசு வேலையில் நீடிப்பார். அரசு வேலையில் எத்தகைய தன்மையில் நேர்மையாக இருப்பார் என்பது அதே சிம்மாதிபதியோ அல்லது சுபகிரகங்களோ லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில அவருடைய எண்ணங்களை குறிக்கின்றது. ஏன் இந்த இடத்துல மிஸ் ஆகுறீங்க, வேலை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கறத பொறுத்து தானே உங்களுடைய வேலை அமைப்புகளை வந்து அங்கே வந்து இதுவாக முடியுது. உங்களுடைய எண்ணங்களுக்கு அது வந்து இதே இல்லையே இல்லையா. அப்ப லக்னம் ராசி சனியால் பாதிக்கப்படும் போது, ராகுவால் பாதிக்கப்படும் போது நீங்கள் கரெக்டட் பர்சனா இருக்கிறீங்க. இதை கூட அவன் இதுல எழுதியிருந்தேன், அவரே சுபத்துவமா இருக்கும்போது கரெக்டட்ல தப்பிச்சிடுறீங்க. தசாபக்திகளின் அடிப்படையில், எண்ணங்களின் அடிப்படையில், அதாவது லக்னமோ ராசியோ கரெக்டடுக்கு சொந்தமான குள்ள நரித்தனம், நயவஞ்சகம், லஞ்சம் போன்றவைகள் பாவத்து, அது கூட பாவத்துவமா இருக்கணும், சுபத்துவமா இருந்தா அது வராது. சுபத்துவமா இருந்தா ஆன்மீகத்தை கொண்டு போயிடுவார். லஞ்சம் வாங்க வைக்கின்ற நேர்வலு பெற்ற ஆட்சி உச்சம் பெற்று பாவத்துவம் அடைந்த அல்லது சுய இயல்பான, பாவத்துவமே அடைய வேண்டாம், ஆட்சி உச்சமே பாவத்துவம் தான் சொல்லிடுறேன். ஆட்சி உச்சம் அடைந்திருக்கின்ற அமைப்புல ராசி லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டால் அவருடைய உண்மை குணமான லஞ்சம் வாங்க வைப்பார். அவருடைய உண்மை குணமான நயவஞ்சகம், குள்ள நரித்தனம், எய்த்து பிழைத்தல், அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்படுதல், பொறாமைப்படுதல் போன்ற குணங்களை செய்ய வைப்பார். சுபத்துவமாக இருந்தால் ஆன்மீக அமைப்பு கூறுவார். பாவத்துவமாக இருந்தால் சுபத்துவம் குருவோடு தொடர்பு கொள்ளுதல், பாவத்துவம் அப்படியே ராகுவோடு செவ்வாயோடு இணைந்திருத்தல், செவ்வாய் அவருக்கு இங்கே பாவத்துவம் தான். அப்போ அந்த நிலைமையில் அந்த பாவத்துவ காரக பாவத்துவத்திற்கு பாவகத்திற்கு ஏற்றாற்போல தொடர்பு கொள்வார், செய்வார், பலன்களை செய்வார். அப்ப எவர் ஒருவருக்கு ராசி லக்னத்தோடு சனி தொடர்பு கொள்கிறாரோ அவர் நம்பிக்கைக்குரிய மனிதர் அல்ல. இங்கே சுபத்துவம் பாவத்துவத்தை அளவிட்டுக்கணும். பத்தாம் இடத்தோடு நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப ஒரு மாதிரியான கேள்வி, பாவகங்களை புரிஞ்சுக்கல அதனால வர்ற கேள்வி, ஆனா பேசிக்கா வர்ற கேள்வி. அருள் என்ன, சிம்மம் சிம்மாதிபதி வலுவா இருக்கு, சூரியன் நேர்மையானவர், தலைமை தாங்கக்கூடிய நேர்மையானவர், தன்னம்பிக்கை உள்ளவர், தன்னம்பிக்கை உள்ளவர் அஞ்சா வாங்க மாட்டானே, என்னால் எதையும் சாதிக்க முடியும், எனக்கு இதுக்கு அடுத்தவங்க காசுட்டு போயிட்டே இருப்பானே தன்னம்பிக்கை. அப்போ தன்னம்பிக்கையவன் உள்ளவன் வலுத்தவன், அவனுக்கு ஏற்கனவே அரசு வேலையை கொடுத்து விட்டான், அவன் அப்படி லஞ்சம் வாங்க வைக்கிறான், எனக்கு ஒரே புரியலங்கய்யா உண்மை. ஆறு பத்தாம் பாவகங்கள் வேலையை மட்டும் தருவனை, தந்து விட்டு ஒதுங்கி விட்டு போவனை, அந்த வேலையில் அவனை நீடிக்க வைப்பவனை, அவ்வளோதான். ஆனால் அந்த வேலையில் அவர் எப்படி செயலாற்றுகிறார், அந்த வேலையில் அவர் நேர்மையாக இருக்கிறாரா, அந்த வேலையை அவர் எப்படி செய்கிறார். அரசு வேலைக்காரங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே, ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாகி ரொம்ப இதாக இருக்கிறார், ஒருத்தர் கரெக்டடாக இருக்கிறார். அவைகள் அனைத்துமே அவருடைய லக்ன பாவகத்தோடு அவர் என்ன நினைக்கிறார், எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் லக்னம் ராசியோடு வந்தோம்னா முதன்மைத்தனமாக லக்னமும் அடுத்ததாக ராசியும் கொண்டு வந்து விட வேண்டும். எப்போது ராசி லக்னம் பாவத்துவம், அதே நேரத்தில் ரொம்ப ஓவராக லக்னம் பாவத்துவமாக இருந்தாலும் அவருக்கு அரசு வேலை கிடைக்காதுல்ல, மென்டல் ஆகிப்பார், மனநலம் பாதிக்கப்பட்டவராக, லஞ்சம் வாங்குறவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தானே, சொல்லுங்க பாப்போம், லஞ்சம் வாங்குபவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான், உண்மையிலே அவர் இயல்புக்கு மாறானவர், மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான், அதிகமான பணத்தாசை பிடித்தவர் தான், லஞ்சம் வாங்குகிறார். அதிகமான தேவைக்கு அதிகமான பணத்தாசை என்பது கூட ஒரு வகையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். குறைவான அளவில் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதிகமான அளவில் மனநலம் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக அப்நார்மல் செயலாகவோ ஆர்டிசம் குழந்தையாகவோ மென்டல் மனநலம் சுத்தமாக பாதிக்கப்பட்ட வாழ இயலாதவராகவோ இருப்பார். அந்த சுபத்துவத்தை மட்டும் புரிந்து கொண்டு சனி குறைந்த அளவு பாவத்துவத்தோடு லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், எண்ணங்களை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு 1, 5, 9 பாவகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒருவர் மனநலம் குறைவாக இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் லஞ்சம் வாங்குறவராக நம்பிக்கை, லஞ்சம் வாங்குறவர் நம்பிக்கையற்றவர் தானே, நீங்கள் சொல்லுவீங்க சில பேர் லஞ்சம் வாங்கினா கூட கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க சார், அதற்கு வேறொரு அமைப்பு இருக்கிறது. ஆக அனைத்திற்குமே வந்து சில விதிகளை நீங்கள் பாவத்துவ சுபத்துவமாக தான் புரிஞ்சுக்கணும். எந்த பாவகம் எதற்கானது, வேலைக்கும் லஞ்சம் வாங்குறதுக்கும் சம்மந்தம் இல்லை, நிரந்தர வேலையை கொடுப்பான சிம்மமும் பத்தாம் இடமும் சூரியனும் அதனுடைய சுபத்துவ அமைப்புகள், நிரந்தரமாக நல்லவனாக இருப்பது லக்னாதிபதியை பொறுத்தது.
நல்லவன் கெட்டவன், லக்னாதிபதி, அடுத்து ராசியை பொறுத்தவர். லக்னம், ராசி, லக்னாதிபதி இந்த மூன்றும் அதிகமான சுபத்துவமாக இருக்க நிலைமையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் அப்படியே அரிச்சந்திரனாகவே இருப்பான். போட எனக்கு எதுக்கே பணம் தூக்கி போட்டு போயிட்டு இருக்கிற ஒரு அரசு அதிகாரி அந்த அமைப்பில் இருப்பார். ஆகவே எதற்கு எது என்று புரிஞ்சுக்கணும். அருள், ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்தது. நல்ல கேள்வி கேட்டீங்க, சரியா? வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.